அலைக்கம் வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனல்ல எங்க இருக்குன்னு பாக்குறீங்களாங்க, உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும் இது கண்டிப்பா மதுரை இல்ல, அதிராம்பட்டினம் தாங்க. நான் வந்து எங்க ஊருக்கு வந்திருக்கேன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டு அங்க வந்து சிறப்பான கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. மாஷா அல்லாஹ், சூப்பரான சாப்பாடுங்க. முதல் நாளே நாங்கள் வந்து சனிக்கிழமை கல்யாணத்துக்கு தான் நான் வந்து இங்கே அதிராம்பட்டினத்துக்கு வந்தேன். சனிக்கிழமை வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. அன்னைக்கு நைட்டு வந்து எங்களோட சகன் சாப்பாடு, இங்கே அதிராம்பட்டினத்தில் சகன் சாப்பாடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஒரு சகனுக்கு மூணு பேர் இருந்து சாப்பிடுவோங்க, மூணு குழந்தைங்களோட சேர்ந்து நாலு பேர். அந்த மாதிரி சகன் சாப்பாடு முதல் நாள் நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு பரோட்டா இடியப்பங்க, அப்புறம் வந்து சைடிஷ் வந்து சிக்கன் கரியானோ மட்டன் கிரேவி, அப்புறம் வந்து இனிப்புக்கு வந்து தீர்னிங்க. இது வந்து சண்டே லஞ்ச் ரெசிபி, நம்மளுக்கு இதுதான் மேரேஜ் ஃபங்க்ஷனோட பிரியாணி ரெசிபி. பிரியாணி ரைட்டா, அப்புறம் வந்து கேசரி சிக்கன் 65, இதுதாங்க சகன் சாப்பாடு, சிறப்பாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மண்டே நாங்கள் எங்கே போனோம்னா, எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான கந்திரி கடைன்னு போடுவாங்க. மேல தெருவில் தான் இந்த கந்திரி கடை நான் போயிருந்தப்ப நடந்துச்சு. இதுதாங்க எங்கள் ஊரில் உள்ள பெரிய பள்ளியாசை. கந்திரி கடைக்கு நம்ம ரீச் ஆகியாச்சு. காட்டுப்பள்ளியில் நடக்கிற கந்திரி கடைக்கு தாங்க நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வயசு இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி கந்திரி கடையை நான் பார்த்துருக்கேங்க. ஆஃப்டர் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதாங்க நான் வந்து இந்த கந்திரி கடையை பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், கந்திரி கடையில் ஜாமான்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இப்போ இந்த மாதிரி கடைக்கு நம்ம ஊரில் மதுரை சைட்லாம் எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க. பள்ளியாசல்ல கொடி ஏற்றி 10 நாள் சிறப்பாக நடக்குமாங்க. லாஸ்ட்டு வந்து 10-11 இன்னும் சிறப்பாக இருக்குமாங்க. 2 நாள் ஜே ஜேண்டு விசேஷமாக இருக்குமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாகூரில் எப்படி சந்தனக்கூடுன்னு நம்ம ஃபேமஸாக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த அதிராம்பட்டினத்தில் கடற்கரை தெருவுலையும் மேல தெருவுலையும் ஜே ஜேன் இருக்கும். அப்புறம் கோட்டைப்பட்டினத்தில் இதை விட இன்னும் சூப்பர் வெடியும் இதுவுமா இருக்குமாங்க. இது ஒண்ணும் இல்லைங்க, போன பொறையிலிருந்து இந்த பொறை 10 நாள் வரையும் அந்த பள்ளியாசலை ஒட்டி நிறைய கடைகளும் நம்ம மக்கள் வந்துட்டு போய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஜே ஜேன் இருக்குமாங்க. போன மாசம் 27 பொறையில வந்து இந்த பள்ளியாசல்ல கொடியேத்தம் பண்ணுவாங்க. அந்த கொடியேத்தம் பண்றப்ப நார் சாவுலாம் பகிர்ந்து எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறவங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து கொடி ஏத்தி வச்சிருவாங்க. கொடி ஏத்தினதுல இருந்து 28-29 நாள்ல இந்த மேலத்தெருவுல இருந்து கடற்கரை தெருவு வரை ஊர்வலம் மாதிரி எல்லாரும் சேர்ந்து வந்து அங்க வந்து நார்சா எல்லாம் பகிர்ந்து மறுபடியும் இங்க கடற்கரை தெருவுல வந்து சேர்த்துருவாங்க, சந்தனக்கூடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 பொறையிலிருந்து அஜ்மீர்ல எப்படி ஜே ஜேன்னு மகிழ்ந்து ஓதி எவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் மேலத்தெருவில் அஜ்மீர்ல உள்ள மாதிரி அந்த 6 நாளைக்கு மகிழ்ந்து ஓதி 6வது நாள் வந்து நார்சா சாப்பாடு எல்லாரும் என்னென்ன முடியுமோ அந்த அளவு பகிர்ந்து விடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இங்கே வந்து கந்திரி கடையில் கந்திரி விழா வந்து சிறப்பாக நடக்குங்க. இது வந்து நம்ம ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் மட்டும்தான் நடக்கும். அது மாதிரி அதிராம நடக்கிற நாள் ஒரு மூணு நாள் மட்டும் நான் போனதுனால கடைசியா ஒரு நாள் வந்து இந்த ஜே ஜேன்னு இந்த கடையெல்லாம் பார்த்து அந்த அனுபவத்தை உங்கள் ஷேர் பண்ணுன்றக்காண்டி இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேங்க. 10வது நாள் 11வது நாள் சுபுவோடு ஜே ஜேண்டு வெடிலாம் வெடிச்சு இந்த சந்தன கூடு வந்து ரொம்ப விசேஷமா நடக்குமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தன கூடு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரஜபு மாசத்துல மேல தெருவுலையும் சபர் மாசத்துல கடற்கரை தெருவுலையும் நடக்குமாங்க. இதை விட இன
வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நாள் நடக்கிற விசேஷமாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்ப மேலத்தருவில் உள்ள அனைத்து கடையிலும் ஒரு கடை விடாம இந்த வீடியோல பாப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்தவங்க எல்லா இருக்கட்டும், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இனிமேல் பார்க்க போறவங்க எல்லாமே, நீங்க போகல நான் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ண வேணாம். இந்த வீடியோவில் நீங்கள் போனது மாதிரியே ஃபீல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் அனைத்து கடையும் ஒரு கடை விடாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து கடையும் இங்கே நம்ம லஞ்ச் பேக்காக இருக்கட்டும், இல்லை ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் ஐட்டமாக இருக்கட்டும், நம்ம தட்டை ஐட்டமாக இருக்கட்டும், வீட்டுக்கு உபயோகிக்கிற சில்வர் ஐட்டம் அனைத்துமே அங்கே இருக்குங்க. நாங்கள் கொஞ்சம் ஒரு 5:30 போயிட்டோங்க. இன்னும் நேரமாக நைட்டாக கூட்டம் நிறைய வந்துருமாங்க. அதனால் நம்ம பொருள் நின்று பார்க்க முடியாது, வாங்க முடியாது அப்படின்ட்டு ஒரு 5:30 நான் போயிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கீச்செயின் வந்து ரிஷான் கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னார், அதனால அவருக்கு பேர் எழுதுன கீச்செயின் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட்பேக் ஐட்டமாக இருக்கட்டும், பர்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பர் சூப்பரான மாடல், புது விதமான மாடல், எல்லாமே ஒரே இடத்துல. நீங்கள் இந்த கந்திரி கடையில் வந்து கலந்துக்கிட்டாலே போதும், அந்த இடத்துல உங்கள் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு உபயோகிக்கிற திங்ஸாக இருக்கட்டும், என்ன வாங்கணுமோ பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஆசையாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது மட்டும் இல்லைங்க, பேங்கிள்ஸு, சாப்பிட்ற ஐட்டம், என்னென்ன உங்களுக்கு ஸ்வீட் ஐட்டமாக இருக்கட்டும், கார ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாமே அப்பயே ஃப்ரெஷ்ஷாக. இந்த மஞ்சள் பட்டாணி வறுக்கிறத பாருங்களே, ஐயா வந்து சூப்பராக தாத்தா வந்து வறுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்க பார்க்க அதை இன்னைக்கே வாங்கி சாப்பிடணும் ஆசையாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இன்னமும் ஃபேமஸாக இருக்குங்க. ஜிலேபியாக இருக்கட்டும், மைசூர் பாக் இருக்கட்டும், பூந்தியாக இருக்கட்டும், பாருங்க எல்லாமே சூப்பரான ஸ்வீட் ஐட்டமுங்க. இதுலேருந்து கார ஐட்டத்துலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுற வடையாக இருக்கட்டும், இங்கே உள்ள ஃபேமஸான ரால் வடை முத கொண்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எல்லாமே அப்பயே ஃப்ரெஷ்ஷாக போட்டு வித்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் வாங்கிட்டு காக்கில் காக்கில் 100 ரூபா, ஒரு காக்கில் 50 ரூபாங்க. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக டேஸ்ட்டாக, இது வந்து நம்ம அல்வாக்கு வெட்டி கொடுக்குற கத்தியாங்க. அதையும் அப்புறம் டேஸ்ட்டுக்கு எத்தனை கேட்டாலும் கொடுப்பாங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ணி தாங்க வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடரெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கீழக்கிற ஸ்பெஷல் அல்வா ரெசிபி, அப்புறம் அனைத்து வகையான அல்வா ரெசிபியுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து கீச்சேன் பேர் எழுதின கீச்சேன், 3 பேர் பேரை எழுதி தான் வேணும்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்கள் 3 பேர் பேரையும் எழுதி அந்த கீச்சேனை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தாங்க கூட்டிகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட்டான இறால் வடை செக்ஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இறால் வடை போடுறதுலேயே ரொம்ப ஃபேமஸானவங்க இந்த அம்மா தாங்க. இவங்க காலேஜ் ரோட்டில் வச்சு நம்ம நோம்பு நாள்லாம் போட்டு கொடுப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக போடுவாங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இங்கே அதிராம்பட்டினத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இறால் வடை வந்து என்னோடய ஃபேவரட் ஃபேமஸ். நான் எப்போ அதிராம்பட்டினம் வந்தாலும் இந்த இறால் வடை வாங்கி சாப்பிட்ருவேங்க. ஒன்று இல்லை ரெண்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும், அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியுதுல்ல எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு. சாப்பிடணும் போல் ஆசை இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அதிராம்பட்டினம் வாங்க. வந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் டெய்லி இறால் வடை விற்கும், நீங்கள் ஈவினிங் டைத்தில் வந்து வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லைங்க, பஜ்ஜியாக இருக்கட்டும், எக் பஜ்ஜியாக இருக்கட்டும், பனங்கிழங்கு வடை எல்லாமே ஒரே இடத்துல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இறால் வடை எப்போவுமே இவங்கள்ட்ட தாங்க வாங்குவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக, கிறிஸ்பியாக, சூப்பராக, பக்குவமாக இருக்குங்க. இந்த இறால் வடைக்கு நிறைய பக்குவம் இருக்குது. இதை எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பஜ்ஜி வந்து இன்னொரு கடையில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே வந்து பிளேட் 10 ரூபா தாங்க. அங்கே போய் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த வெங்காய பக்கோடா தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். கிறிஸ்பியா மொறு மொருண்டு சூப்பரா டேஸ்டா இருந்துச்சுங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா அந்த வெங்காய பக்கோடாவோட பச்சை வெங்காயத்தை போட்டு லெமனை புழிஞ்சு சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த டேஸ்டே செம டேஸ்ட் தாங்க. நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் நைட் டின்னர் ரெசிபியை முடிச்சுட்டு அதே பரோட்டா கறி அப்புறம் தலைக்கறியானோம், இனிப்புக்கு கடற்பாசி. அங்கே சாப்பிட்டு எங்களோட இந்த அதிராம்பட்டினம் பயணத்தை நல்லபடியாக சிறப்பாக முடிச்சுட்டு ஊருக்கு இன்னைக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாக்ல உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கம், பாய் பாய்.